வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியோட சீரியல்ஸ் எல்லாமே July 27 வரப்போகுது. அந்த சீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ப்ரைம் டைம் சீரியலில் மினிமம் லெவலில் தான் சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் இப்போ சித்தி 2ல டே டைம் சீரியலுக்கு ஈக்குவலாக பெரிய லெவலில் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 3 கேரக்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணாங்க, அதுவும் ஒரே ஃபேமிலியில் இருக்கிற 3 கேரக்டரை மாற்றிருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சீரியலில் மல்லிகா கேரக்டர் தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் மல்லிகாவை சீரிஷா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க, இவங்களாலேயும் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியல. ஸோ சித்தி 2 டீம் மல்லிகா கேரக்டருக்கு மீரா கிருஷ்ணனை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த கேரக்டரில் மீரா வாசுதேவன் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியல் நடிச்சிட்டு இருக்கதால சித்தி 2க்கு கால் ஷீட் கொடுக்க முடியல. ஸோ சீரியலிருந்தே விலகிட்டாங்க. மீரா வாசுதேவனுக்கு பதிலாக சீரிஷாவை சீரியலில் கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் மல்லிகாவை மாற்றிருக்காங்க. இந்த டைம் மீரா கிருஷ்ணனை மல்லிகாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சீரியலில் மல்லிகா நெகட்டிவ் ரோல், இதுக்கு மீரா கிருஷ்ணன் பொருத்தமாக இருப்பாங்களான்னு தெரியல. பட் நாயகி சீரியலில் வசந்தி கேரக்டரை இனி ரொம்பவே மிஸ் பண்ண போகிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பதிலாக இனி மீரா மல்லிகாவை கண்டினியூ பண்ணுவாங்க. வசந்தி இனி மல்லிகாவை பார்க்க போகிறோம். கேரக்டர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஆனால் மல்லிகா கேரக்டருக்கு மீரா வாசுதேவன் தான் பொருத்தமாக இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறமா வந்த சிரிஷாவுக்கு அது சூட் ஆகலை. இனிமேல் மல்லிகாவை மீரா கிருஷ்ணன் தான் வரப்போகிறாங்க. இது வரைக்கும் மீராவை பாசிட்டிவ் ரோலை தான் பார்த்துருக்கோம். இனிமேல் நெகட்டிவ் ரோலில் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இனி புது மல்லிகாவை நிறைய பேர் திட்டுவோம். சீரியலில் மல்லிகாவையும் சேர்த்து மொத்தமாகவே 4 கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ராதிகாவே ட்விட்டரில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய சிக்கலுக்கு நடுவில் தான் சித்தி 2ஓட ஷூட்டிங் இப்போ நடந்துட்டுருக்கு. ஹெல்த் இஷ்யூ இருக்கிற கேரக்டருக்கு பதிலாக தான் வேறு சிலரை சீரியலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங்கில் கலந்துக்கிற எல்லாரோட பாதுகாப்பு தான் முக்கியம். அதை பேஸ் பண்ணி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்து தான் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுறோம். சீக்கிரமாகவே சித்தி 2 சன் டிவியில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சன் டிவியில் மற்ற சீரியல் மாதிரியே சித்தி 2 July 27 தான் வரப்போகுது. சித்தி 2வே சேர்த்து சன் டிவியோட ப்ரைம் டைமில் மொத்தமாகவே 5 தமிழ் சீரியலும் 2 டப்பிங் சீரியலும் 1 ஓல்டு சீரியல் தான் இனி வரப்போகுது. மகராசிக்கு அடுத்தபடியாக ப்ரைம் டைமில் சித்தி 2ல தான் அதிகமாக கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. சீரியலை மல்லிகாவை 2வது டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நந்தினி கேரக்டரில் காயத்ரிக்கு பதிலாக நீலிமாவை போட்டிருக்கலான்னு. பட் சித்தி 2 டீம் வேறு வழியே இல்லாமல் தான் காயத்ரியை நந்தினியை நடிக்க வச்சுருக்காங்க. இப்போ COVID-19 லாக்டவுனால் யாரால ஷூட்டிங்கில் கரெக்டாக கலந்துக்க முடியும்னு பார்த்து தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த சீரியல் டீம்கிட்டையும் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ கிடைச்ச லோக்கல் செலிபிரிட்டிஸை வச்சு ஷூட்டிங்கை நடத்திட்டுருக்காங்க. சீரியலில் மொத்தமாகவே 4 பேரை மாற்றிட்டாங்க. மாற்றப்பட்ட இந்த 4 கேரக்டரில் நீங்கள் யார் ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்ன திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.